वटारेवन कण महालक्ष्मी எப்ப வரப் போறாளோ வந்தாச்சே மகாலட்சுமி வந்தாச்சே பையா வா வா உட்கார் 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 என்ன என்ன ராஜயோகம் ரெண்டு நாளில வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் பொறுத்து வந்திருக்கேனேன்னு பாக்குறீங்களா ஆமா காலம் கடந்து வந்தாலும் கல்யாண சேதியோட வந்திருக்கேன் கல்யாணமா ஆமா என்ன பெருமாள் சார் எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு பெரிய இடத்து பொண்ணு நம்ம ரகுவுக்கு ஏத்த ஜோடி சுருக்கமா சொல்ல போனா பணத்தை விச்சே பல்லாங்குடி விளையாடலாம் ஐயே பணத்தை வச்சு பல்லாங்குழி விளையாட தெரிஞ்ச பெண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டாம் குணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த தெரிஞ்ச பெண்ணு வேணும் அந்த மாதிரி பெண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வேணும் பெண்ணுக்கு எந்த ஊரு அப்பனுடைய பேர் என்ன அத சொல்லு ஓஹோ நீங்க இப்ப அத கேக்குறீங்களா ஆமா பொண்ணுக்கு அப்பா பேரு மாசிலாமணி மாசிலாமணி சும்மா மாசிலாமணினா கொஞ்சம் கூட மாசே இல்லாத மணி என்ன யோசிக்கிறீங்க அவரே ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இல்ல இல்ல மாசிலாமணி உலகத்துல எத்தனை பேர் இருப்பான் இவன் வேற யாரோ சரி போயிடு போ பெண்ணு எப்படி பொண்ணு சும்மா கடஞ்ச எடுத்த தங்க விக்கிரம் மாதிரி இருக்கும் எத்தனை கேரட் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க
கலரை டெக்னிக்கல் இல்ல நல்ல சகப்பு உயரம் நடுத்தரமான உயரம் இவர் பாக்குறதெல்லாம் நடுத்தரம் கீழ்த்தரம் இப்படிதான் மேல்தரமா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரே சும்மா இரண்டா பெண் படிப்பு எப்படி படிப்பு பிஏ பிஎட் அப்ப லா பாயிண்டா தான் பேசும் வீட்ல எக்கச்சக்கமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போதே நீங்க தான் ஜட்ஜா இருக்கணும் அப்பவும் நீ கிளார்க் தான்டா கரெக்ட் கரெக்ட் ரொம்ப நல்லா சொல்லி விட்டீங்க சாஸ் தர தரத்துல இப்படி நல்லா பேச்சு பேச்சு பேசிடுவே அப்படிங்களா ஆ வரானே பேசுறானல்ல அதெல்லாம் இருக்குதுங்க பொண்ணோட சாதகம் உங்களுக்கு சாதகமா இருக்க போல இருக்கு ஆ டே ஆறவே இப்ப நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு புரோக்கரேஜ் தானே நானே ரொம்ப பொருத்தமா இருக்குதுங்க யாருக்கு இங்க பொருத்தம் பாக்குறீங்க தம்பி தம்பி வாங்க எல்லாம் உங்களுக்கு தான் எனக்கா ஆமா சமம் ஒரு பெரிய இடத்துல நல்ல பெண்ணு பார்த்து வச்சிருக்காருடா உனக்காக ஆமா பொண்ணு சும்மா கிளி ஆட்டமா இருக்கும் கிளி கிளி மூக்கு வளைஞ்சிருக்கும் சூப்பர்ரா என்னமோ இந்த பெண்ணு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட அப்பங்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குங்கறத சொல்லி பேசிட்டு என்ன வந்து பாரு போயிட்டு வா சரி போயிட்டு வா உனக்கு ராஜயோகம் தான் விட மாட்டியா இனிமே வர என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் அவசரம் இல்லடா அவசியமும் கூட ராமு நான் உலகத்துல நினைச்ச காரியம் அநேகமா முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டுதான் பாக்கி ஒண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை முடிச்சிடற கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடும் இன்னொன்னு ஒருவனை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் சந்திச்சிடும் என்ன வெறி இப்படி முரட்டித்தனமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னம்பலம் ஆட்களும் போலீஸும் எனக்காக வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களா இருக்கும் நினைச்சேன் ஆமா மில்லுக்கு நெருப்பு நாளைக்குதான் செய்தி ஊர் முடுக்கும் தீப்பொறி மாதிரி பரவிருக்கு நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு சோறு போடக்கூடிய மில்லுக்கு நெருப்பு வைக்கிறவன் நான் நம்ம ஏழைங்களுடைய அடுப்பு இருக்கு அது என்னைக்குமே எரியணுமேங்கிறதுக்காக அதுக்கு நெருப்பு வச்சேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா யாரோ பாவிங்க செஞ்சுட்டு உங்க மேல பழிய போட்டுட்டாங்க யாரோ பாவி என்னம்மா அந்த பொன்னம்பலம் தான் நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவாசா இருந்தா என்னமோங்க உங்க மேல இருக்கிற பழிய சீக்கிரமா நீக்கிட்டு நீக்கிட்டு எங்க அம்மாவை சந்திச்சு சந்திச்சு மூணு முடிச்சு போல ஏற்பாடு பண்ணும் பவானி உங்க அண்ணன் என்னடானா ஊருக்கெல்லாம் உழைக்கிறேங்கிறான் நீ என்னடானா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வக்கீலுக்கு தான் படிக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டேன் இதெல்லாம் நல்லா இல்லம்மா கால காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏமா உனக்கு கல்யாண பேச்சு தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா நாங்க நிம்மதியா இருக்கிறத உனக்கு பிடிக்கலையா அத்தே வீட்டுல வாழை மரம் வைக்கிறோம் எதுக்கு வாழைக்காய்க்கு தென்னை தேங்காய்க்கு வாழை தென்னை வச்சு பலன் அனுபவிக்கிற மாதிரி நான் படிச்ச படிப்புக்கு பலன் அடைய வேண்டாமா அதனால தான் சொல்றேன் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்ண போறேன்னு புரியுதா அத்தே புரிஞ்சுதா அபாபாபாபாபாபா இந்த காலத்து பொன் பசங்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது அம்மாடி அடுப்புல அரிசி கொதிக்குது நான் போயிட்டுவேன் அதை கவனிச்சுக்கிட்டே அடுப்படியே இரு கால் பக்கம் வரவே வராத எங்க அம்மா சுத்த போற அதோட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் பவனி இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன சினிமாவா டிராமாவா அதுக்கான நாம நான் ட்ரெஸ் மாத்தணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லாயர் ரகுராமன் ஒருத்தர் இருக்காரு உடனே அவரை போய் பார்க்கணும் பவனி இங்க வா என்னடி லாயர் ரகுராமன்னா ஏதோ தண்ணி பந்தல் வக்கீலாக்கும் நினைச்சேன் பரவாயில்ல வீட்டை பார்க்கும்போது பெரிய லாயரா இருப்பாரு போல இருக்கு ஆமா நீ அவர் நேர்ல பாத்திருக்கியா இப்பதான் முதல் தடவையா பாக்க போறேன் இப்பதான் முதல் தடவையா அப்ப அடுத்த தடவை டோ இருந்தா சும்மா ரெடி அடமாதா முன்ன பின்ன தெரியாத ஆளை இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவரை தான் எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவரை பார்த்து ஐயா பெரியவரே ஐயா என்னடி ரொம்ப வயசானவரா யார் கண்டா அதனால அவரை பார்த்து என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்ல போறேன் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலன்னு நேருக்கு நேரா நீயே சொல்ல போற அடிச்சுப்பா பைத்தியம் நான் தான் பவானின்னு சொல்ல போறேன்னா நான் பவானியோட தோழி பவானி இப்படி சொல்ல சொன்னாலும் ஒரு பொய்ய படுக்கிறேன் நல்ல ஐடியா அம்மா தாயே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு இந்த விவகாரம் எல்லாம் இறக்க வேண்டாம் நீயே கவனிச்சுக்கோ நான் வர்றேன் சிக்ஸ் கோடி பயந்தாங்கோடி இங்க யாரும் வந்து எதையும் தூக்கிட்டு போக முடியாது ஏன்
நீங்க எதையாவது தூக்கிட்டு போலாம்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? ஆமா. நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா? நான் அட்வகேட் ராமன் எம்எம்எல். ஓ நீங்க தான். நோ 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 அவர்கிட்ட நான் ஜூனியர். ஓஹோ ஜூனியரா? அதான பாத்தேன். ஏ உங்களுக்கு சீனியர் தான் தேவையா? ஆமா இப்ப அவர் தான் தேவை. அப்ப முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லணுமே. நான் தான் பவானி. ஓஹோ நீங்க தான் பவானியா? ஐயோ இல்ல 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 பவானி பவானி பவானியோட ஃப்ரெண்ட் நான். ஆஹா அதானே பார்த்தேன். அடிக்கடி மறந்துடுறீங்களே. ஞாபகம் வச்சிருந்தல? ஆமா மறந்துட்டேன். ஆமா இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அரே நான் மறந்துட்டேனே. சீனியரை பார்க்க வந்தீங்களா? சீனியரை அவர் இப்ப இங்க இல்லையே, வெளியே போயிட்டாரே. இல்லையா? இல்ல உங்களுக்கு என்ன வேணும்? சார் வந்து அவர் எப்படி சார் இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? ஜோரானா இருப்பாரு. ஆனா கொஞ்சம் ஒன்றரை கண்ணு. ஒன்றரை கண்ணா? ஆமா ஒன்றரை கண்ணு அதிர்ஷ்டம் இல்லையா? அப்புறம் மேல் வரிசையில பல்லே கிடையாது. பல்லு போச்சுதான் சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் பொய் பல்ல கட்டிக்கிட்டு கோட்ல போடு போடுவாரு. அப்புறம் போதும் இது போதும். போதுமா? வந்து சார் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்குமா? ஆமா சார். கல்யாணமா? அப்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் கிண்டல் பண்றீங்க? பின்னா பவானிக்கும் அவருக்கும் தானே கல்யாணம், உங்களுக்கு என்ன? ஆமா பவானிக்கும் அவருக்கும் தான் கல்யாணம். அடிக்கடி மறந்துடுறீங்க. இருந்தாலும் அவ என் ஃப்ரெண்ட் இல்லையா சார்? யாரு? ஆமாமா பவானி உங்க ஃப்ரெண்ட் இல்ல. அடே நான் மறந்துட்டேனே. வந்து பவானிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஓஹோ ஒருவேளை எங்க சீனியர் பவானிய நேரா பார்த்து அவளை தனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரதான் போயிருக்கிறாரோன்னு நினைக்கிறேன். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க ரெண்டு பேர் அப்பா அம்மாவும் நேர சந்திச்சு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்கன்னு நினைச்சீங்க? ஆபத்துதான். உங்க சீனியர் எங்க சார் பாக்கலாம்? எங்க பாக்கலாம்? வீட்டுல பாக்கலாம், கோர்ட்ல பாக்கலாம், சாயங்கால வேலையில லவர்ஸ் பார்க்ல பாக்கலாம். லவர்ஸ் பார்க்கா பாக்குறீங்களா? ஏன் சார் அங்க அவர் மட்டும் தான் இருப்பாரா? அவர் மட்டும் தான் இருப்பார். அப்ப நானே நானும் தான் இருப்பேன். அவர் இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னு அவர் இல்ல. சீனியர் ஜூனியர் எங்களை இருப்பீங்களா? இருப்பேன். அப்பா நான் அங்கே பாக்குறேன். பரவாயில்ல நான் வரேன். நீங்க மனைவியா கிடைச்சா எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஏண்டா திரும்ப சொல்ற? காசு மிச்சத்தை பார்த்து உடம்ப தனித்தனியா இருந்தா கழுத்திட்ட. மாவு போட்டு சலிக்கிற மாதிரி அந்த பய சலிச்சுட்டான். பசங்கள எங்க ரெண்டு பேரும் யாரையோ பாக்கணும்னு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்கண்ணா. ரெண்டு பேரும் ஸ்கூட்டர்ல போனாங்க? ஆமா ஆமா. திடீர்னு வந்திருக்கீங்களே, பவானிக்கு ஏதாவது மாப்பிள்ள முடிவு பண்ணிருக்கீங்களா? அந்த அதை பத்தி பேசத்தான் வந்தேன். எப்பவோ நடந்திருக்க வேண்டிய விஷயம் அது. நான் ஒரு மடையன், நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என் பொண்ணை படிக்க வச்சுட்டேன். ஆமா இருக்கிறியா? இந்த கேளம்மா, தேங்காய மடியில் கட்டிக்கலாம், தென்னை மரத்தை எப்படி மடியில் கட்டிக்க முடியும்? முடிய. என் பொண்ணு நிலைமை தெரியுமோ? மாப்பிள்ளைய அவ பார்க்கணுமா? பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவங்கிட்ட பேசணுமா? பேசட்டும், பார்க்கட்டும், என்னமோ செஞ்சுட்டு போகட்டும். அது எங்கிட்ட சொன்னாலே இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தான். அப்ப உன் பொண்ணு கேட்டாதானோ? உள்ள வேண்டாம். யாரு? மாமா. ஏன் மீனாட்சி, உனக்கு பொண்ணு மட்டுமில்ல இருந்துச்சு, பையன் இல்லையே, சமீபத்தில் எடுத்தியா? போங்கண்ணா,
நம்ம டார்லிங் உங்களுக்கு தெரியல ஏமாமா என்ன பார்த்தா பைய மாதிரியே தெரியுது பையனும் சேத்தி இல்ல பொண்ணும் சேத்தி இல்ல பாருங்கம்மா என்னம்மா என்னாச்சு அத்தியா இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு போய் இடுப்ப பிடிச்சிட போக போக என்ன ஆகும் என்னமாச்சு ஆக்சிடென்ட் ஒரு லூசு தள்ளு மாடல் வண்டி ஒன்னு ஓடிட்டு வந்தது அது மேல போய் மோதிட்டேன் மோதினதுதான் மோதினே ஏ அவசியம் தெரிஞ்சுக்கிறமா அதுக்கு போதா ஐயே